ராஜச குணத்தை வந்து கருவாய பத்தி நிறைய பேர் சொல்றப்ப தாமத குணத்துக்கு சார்பா சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வகுப்புல வந்து கருவாய் வந்து வைசாரி அங்கம், அது ராஜச அது எப்படின்றது புரியலீங்க. வேற ஒண்ணு இல்ல, நமக்கு எல்லாமே அப்படிதான். பின்னா இப்ப சொல்லுறோம், சாத்திய குணம் என்று சொன்னால் ராஜசமும் தாமதமும் அடங்கி இருக்குது. அடங்கி இருந்து மேலோங்கி இருப்பது ராஜச குணம். சாத்விகமும் மேலோங்கினால் ராஜசமும் தாமதம் அடங்கி இருக்கு. அதே போல பின்னாடி சொல்லுவோம், மகாபூதத்தை பத்தி சொல்ல போறோம். பஞ்சபூதங்களை பற்றி சொல்ற பொழுது ஆகாயத்தினுடைய குணம் ஓசை, காற்றினுடைய குணம் ஊருன்னு சொல்லுவோம், மேல படுறது. அப்படி சொன்னாலும் அதுல ஓசை அடங்கி இருக்கு, ஊரோடு ஓசை அடங்கி இருக்கு, மேல வெளிப்படல. அதே போலத்தான் இங்க அந்த கருவாய் என்று சொன்னால் அந்த ஆனந்த முறுதல் தாமத குணம் சொன்னா, தாமத குணம் மேல உங்கள தாமத குணம் தாழ்ந்து இருக்கிறது, அகண்டாரம் தான் மேல இருக்கு. இப்ப அதனால்தான் நீங்க பார்க்கலாம், ஒன்று ஒன்றை பெற வேண்டும், நீங்க உறவு விட்டுருங்க, ஆண் பெண் உறவு விட்டுருது, ஒன்றை பெற்று ஆனந்தம் பெற வேண்டும் சொன்னா எப்படி அடி அடிச்சு பிடிச்சு ஓடுறான் ஆனந்தம் பெறுவதற்காக? இதை விட்டுருங்க, அந்த அடிச்சு பிடிச்சு ஓடுறான். இப்ப ஏன் இப்படி வெளிப்படையா சொல்ற, ரேப்பிங் சீன்லாம் இருக்குன்னு சொல்ற, ரேப் பண்றான் இல்லையா, என்னக்கா அகங்காரம் தானே அது, அது எழுதுமா அகங்காரம். அது போல அதுவும் நமக்கு அகங்காரம் தான், அந்த எழுச்சி இருக்கணும், அதற்கு பின்னால் நமக்கு அந்த தாமத குணம் இருக்குது, அது அடங்கி இருக்கிறது. அந்த அடங்கி இருப்பது சொல்ல தப்பு கிடையாது, ஆனா மேலோங்கி இருப்பது அந்த தைகாரி அகங்காரம் தான், அதான் அந்த எதுவாயிடுறான்.